நாங்கெல்லாம் ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து இந்த ட்விட்டரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இலங்கை பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்தாலும் கூட இப்போ தான் அதனுடைய பாவனை வந்து அதிகரிச்சிருக்கு. நாங்கள் ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற அளவுக்கு ட்விட்டரை பயன்படுத்துறது குறைவு. இதுக்கு காரணம் ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். ஃபேஸ்புக்கில் நிறைய படங்களை நாங்கள் அப்லோட் செய்கிறோம், நிறைய விடங்களை பதிவு செய்கிறோம். ஆனால் ட்விட்டரில் ஒரு காலத்தில் குறிப்பிட்ட அளவு சொற்களை தான் நாங்கள் பதிவு செய்ய முடியும். அதே நேரத்தில் 4 படங்களை மட்டுமே அப்லோட் செய்ய முடியும். அதே நேரத்தில் நாங்கள் ட்விட்டரில் வந்து ஏதாவது நாங்கள் பதிவு செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் எடிட் பண்ண முடியாது, டிலீட் பண்ண தான் முடியும். இந்த காரணமாக தான் ட்விட்டரை வந்து நிறைய பேர் பயன்படுத்துறதை குறைச்சிட்டாங்க. நீண்ட காலமாக ட்விட்டர் யூசர்ஸ் வந்து ட்விட்டர் நிர்வாகத்திடம் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சுருந்தாங்க. நாங்கள் போடுற பதிவை வந்து எடிட் பண்ணி தரக்கூடிய ஒரு வசதியை செய்து தர சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் அந்த ட்விட்டர் நிர்வாகம் எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை. ஆனால் இப்போ அந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க, அந்த எடிட் பண்ணக்கூடிய வசதியை செய்து தரப்போவதாக சொல்லியிருக்கிறாங்க. ட்விட்டரில் பதிவை எடிட் பண்ணக்கூடிய அந்த வசதி குறிப்பிட்ட பயனாளர்களுக்கும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட பதிவுகளுக்கு மட்டுமே வழங்க இருப்பதாக வந்து ட்விட்டர் நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. குறிப்பாக நாங்கள் ட்விட்டரில் ஒரு பதிவை பதிவு செய்கின்ற பொழுது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் இருந்தால் அது சஜஷனில் காட்டும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பதிவை வந்து நீக்கலாம், அதே நேரத்தில் அந்த பதிவை நீங்கள் எடிட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சதுக்கு பிறகு அந்த பதிவை நீங்கள் அப்லோட் பண்ண போகும்போது 3 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இந்த பதிவை நீங்கள் டிலீட் செய்யலாம், இந்த பதிவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இந்த பதிவை நீங்கள் எடிட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்ததுக்கு பிறகு தான் இந்த பதிவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ட்விட்டரில் எடிட் பண்ணக்கூடிய இந்த வசதி எல்லா பதிவுகளுக்கும் கிடையாது. மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் மட்டுமே இந்த வசதி உங்களுக்கு கிடைக்கும்.